ஸோ ஹேகிஸ் நான் அவங்களுக்கு திருந்தெண்டப்பானி சரி இன்னைக்கு ப்ராணிக் ஹீலிங் அதை பற்றி தான் பேச போகிறோம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஏன் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் இந்த ரெண்டு நாளாக இந்த சனி ஞாயிறு அதாவது பதினேழு பதினெட்டு ஃபிப்ரவரி ஸோ தஞ்சாவூரில் தான் இருந்தேன் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம பிரானிக் ஹீலிங்னுடைய பேசிக் கோர்ஸ் ஸோ அதை படிக்கிறதுக்காக போயிருந்தேன் அதில் நடந்த ஒரு சில அனுபவங்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக இந்த பிராணி ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸை முடிஞ்ச அளவுக்கு படிங்க நீங்கள் நாளைக்கு பேரும் யாரும் கடையை போட்டு வைத்தியம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பார்த்தா சந்தோஷம் பட் ஸ்டில் அதுக்காகன்னு இல்லை நம்மளை நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம் நம்மள நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் நம்மளுடைய குடும்பத்தார் நல்லபடியாக பார்த்துக்கலாம் நம்மளுடைய லைஃப் நல்ல பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் ஆன்மீக பாதையில் போகிறேன் எனக்கு தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சக்கரங்களை கிளென்ஸ் பண்ணும்பொழுது அந்த தியானத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவம் இருக்குது பற்றியா சாஞ்சே இல்லைங்க அது அனுபவப்பட்டதுனால தான் சொல்கிறேன் ஸோ ஒரு சிலர் சொல்கிறது உண்டு இல்லையா நான் பொறுமதி தியானம் பண்ண எனக்கு தலைவலிக்குது எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஸோ அதெல்லாம் அந்த இடத்துல எனர்ஜி பிளாக்கேஜஸ் இருக்கும் அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த எனர்ஜி ஃப்ளோ நார்மலாக அப்படியே உள்ள உடம்புக்குள்ளே பொழுது அபரிமிதமான அனுபவங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த மாதிரி நடந்த ஒரு சில அனுபவங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்னு நம்பி தான் இதை நான் சொல்கிறேன் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பேஸிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே படிக்க ஆரம்பிங்க அபரிமிதமான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பீன்ஸில் இருக்குது கிராண்ட் மாஸ்டர் சோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் குக் சுய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இதை வந்து நமக்கு கொடுக்குறாரு ஸோ இது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ நான் பண்ணினதுக்கு எனக்கு அவங்க ஃபிலிப்பீன்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்லருந்தே ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது இ சர்டிஃபிகேட் தான் ஆனால் அதை வச்சு நான் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே வேணாலும் என்னால் போய் அடுத்தடுத்த லெவல் கோர்சஸ் பண்ண முடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்க சென்டர்ஸில் நான் மெடிடேட் பண்ணுறதோ ப்ராக்டிஸ் பண்ணுறதோ எது வேணாலும் அதனால் பண்ணிக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிறது இருக்குது இந்த ரெண்டு நாளில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு இருக்கும் இல்லையா விச் இஸ் அஸ் ஆரா ஸோ அந்த ஆரோவை வந்து நம்மளால் உணர்ந்து பார்க்க முடியும் ஸோ ஒருத்தருக்கும் அந்த ஆராவினுடைய அந்த இது இருக்கும் ஒரு ஒரு வித் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த ஆறாவை வந்து நம்மளால் ஃபீல் பண்ணி பார்க்க முடியும் லிட்ரலாக இந்த இந்த கை இப்போ இப்போ நான் இங்கே இது உடம்புன்னு வச்சுக்கோங்களேன் நான் இது இப்படி கொண்டு வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபீல் தெரியும் ஒரு ஒரு அழுத்தம் தெரியும் ஸோ அந்த ஆறாவை நம்மளால் ஃபீல் பண்ணி பார்க்க முடியும் ஆறாவை கண்ணில் பார்க்க முடியும் நம்ம வந்து எங்காவது எனர்ஜி ப்ளாக்கேஜஸ் இருந்தால் அதை வந்து நம்மளால் கிளென்ஸ் பண்ண முடியும் க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் நம்ம சுற்றி போடுற மாதிரி தானே வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படி நம்ம அந்த கையில் பொருள் எல்லாம் வச்சு இப்படி சுற்றும்பொழுது நம்மளுடைய அந்த ஆரா கிளென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ அதை மிதிக்கக்கூடாது அதை தாண்டக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்களே சிமிலர் ஸோ இங்கே வேறு ஒரு அதே தான் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு மாடிஃபைடு வேர்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க சுற்றி போட்ரில் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் இந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்களேன் எனிவே அதை அது கிளாஸ் போகும்போது உங்களுக்கு புரியும் ஸோ அந்த ஆறாவது கிளென்ஸ் பண்ணலாம் கிளென்ஸ் பண்ண இடத்துல வந்து நம்ம நம்ம எனர்ஜி வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து பலப்படுத்தலாம் இது எல்லாமே வந்து இந்த பிராணிக்லிங்கெலாம் பேசிக் கிளாஸஸ்லையும் நம்மளால் கற்றுக்க முடியும் இப்போ நான் இந்த எனர்ஜி கொடுத்து அவங்கள ஹீல் பண்ணலான்னு சொல்லும்பொழுது உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் இப்போ நான் என்னோடய எனர்ஜி நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எனர்ஜி டிப்ளூஷன் அப்படிங்கிறது வராதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு விஷயத்தில் தான் வந்து பிராணி ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமாக இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிராணசக்தி அதாவது உயிர் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நிலத்திலருந்து நமக்கு கிடைக்கிது காற்றுலேருந்து நமக்கு கிடைக்கிது ஸோ நம்மகிட்டேயே நம்மளுடைய உயிர் சக்தி அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த பிராணி கீழிங் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றும் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியோ இல்லை காற்றில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியோ எடு சூரியனில் இருந்தும் உயிர் சக்தி அப்படிங்கிறது கிடைக்கிது அதை எடுத்து நம்ம உடம்பு ஒரு சேனல் மாதிரி ஆக்கி தான் பாஸ் பண்ணுறாங்க ஸோ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நம்ம உயிர் சக்தி அப்படிங்கிறது வெளியே போகிறது கிடையாது ஸோ அதனால் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் என்னுடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆயிருமான்னு நினச்சி பயந்துக்க வேண்டாம் அடுத்தது இந்த மாதிரியெல்லாம் அந்த எனர்ஜி ஹீலிங் எல்லாம் பண்ணும்பொழுது அவங்களுடைய அந்த க கர்மம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டீஸ் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சில நம்பிக்கைகளும் இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அதற்குண்டான அந்த ப்ராப்பர் கிளின்சிங் மெத்தட் எல்லாமே இருக்குது விச் இஸ் வெரி ஈஸி அதனால அப்படி நம்ம அம்மா வந்து நமக்கு சுற்றி போடுறாங்க நம்ம நமக்கு இருக்க கஷ்டமெல்லாம் அம்மாவுக்கு போயிடுதா இல்லை இல்லை அவங்க ஃபைனலாக அவங்களுக்கு சுற்றி போட்டுட்டு தானே தூக்கி போடுறாங்க ஸோ ஷீ க்ளீ க்ளீன்ஸ் ஹெர் செல்ஃப் ஆல்சோ இல்லையா அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இருக்குது ஸோ அதை நினச்சும் நீங்கள் பயந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது இப்போ நம்மளுடைய உடலில் வந்து நிறைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்குது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உடலாலையும் நமக்கு வந்து இன்னல்கள் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கு நம்ம மருந்து மாத்திரை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அங்கே உங்கள் பிராணிக்கீலையும் காரங்க அதை எடுத்துக்க வேண்டாம்னு ஒரு கட்டத்துலையும் சொல்கிறது இல்லை ஏன்னா இந்த உடலுக்கு ஒரு சில மருந்துகளோ ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க தான் செய்யும் ஸோ அதுக்கு மருந்துகள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதில் எந்த விதமான தடையும் இல்லை ஆனால் அந்த உடல் வந்து நேரடியாக உடல் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல ஃபஸ்ட்டு பாதிப்பு எங்கே வரும்னா நம்மளுடைய எனர்ஜி பாடியில் தான் வரும் ஸோ இந்த எனர்ஜி பாடியில் காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த உடம்புக்குள்ளே வரும் இப்போ இந்த பிராணிக் ஹீலிங் முழுக்க முழுக்க இந்த எனர்ஜி பாடியை கிளின்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ இவங்க மருந்து மாத்திரைகள் கொடுக்க மாட்டாங்க மருந்து மாத்திரையை சாப்பிடு நிறுத்து அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்மளுடைய வேலை அந்த எனர்ஜி ஃபீல்டை வந்து நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதான் பண்ணலாம் எல்லாருனாலேயும் பண்ண முடியும் பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட ஒரு மாறுதல் இருக்கா அப்படின்னு கேட்டால் சூப்பரான ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது ஸோ முதல் நாள் முழுக்க இந்த இதை எப்படி வந்து நான் முழுக்க அந்த ஒரு எனர்ஜி வந்து நான் என்னால் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் என்னால் எனர்ஜி எப்படி புரிஞ்சிக்க முடியும் ஸோ எனர்ஜி நான் எப்படி ஃபீல் பண்ணுறது நான் எப்படி வந்து அந்த இதை வந்து ஒரு அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஸோ அந்த கிளென்சிங் எப்படி அந்த நம்ம அவங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ணுறது எப்படி இப்படிங்கிறது எல்லாமே லாஜிக்கலாக சயின்டிஃபிக்கலாக அவங்க வந்து சொல்லித்தராங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே சொல்லி பிறகு ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க நம்மளுடைய ஹார்ட் சக்கராவும் க்ரௌன் சக்கரத்தையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு வழிமுறை அப்படிங்கிறத சொல்லித்தராங்க ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக நம்ம வந்து நம்மளை நம்மளே கிளென்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்தவங்களுக்கு கூட வந்து ஒரு பார்ட்னர் இருப்பாங்க ஸோ அவங்கள கிளென்ஸ் பண்ணி பழகுவோம் ஸோ நம்ம அவங்கள கிளென்ஸ் பண்ணுவோம் அவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்க அண்ட் எனர்ஜைஸ் பண்ணுவோம் இது எல்லாமே இருக்கும்பொழுது அந்த முதல் நாள் முழுக்க நம்மளுடைய பாடி ஏறத்தாழ வந்து முக்கியமான சக்கரங்கள் எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணி சொல்லி தந்துருவாங்க ஸோ அது கிளீன்ஸ் ஆனதுனால நம்ம ஆல்ரெடி ஒரு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் தான் நம்ம இருப்போம் அந்த நாளினுடைய எண்டில் பார்க்கும்பொழுது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் போயிருப்பீங்க அந்த தியானத்தில் கொஞ்சம் நேரம் பொழுது இல்லை அவங்க வந்து நமக்கு அந்த கிளீன்ஸ் பண்ணி அந்த எனர்ஜைஸ் பண்ணும்பொழுது நம்ம அப்படியே தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் மீனிங் தட் எனர்ஜி உடம்புக்குள்ளே வந்து நல்லபடியாக ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதுக்கு அதுதான் முக்கியமான ஃபஸ்ட்டு காரணம் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படிங்கிற ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிப்போம் அந்த ட்வின் ஹார்ட் பண்ணும் பொழுது தாங்க உண்மையாலுமே இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் தூய்மை அடைஞ்சுதுன்னா எப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்து பார்த்தேன் இப்போ எல்லாத்துக்கும் பாடியில் வந்து ஒரு ஒரு சில பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம சரியாக தூங்குறதோ அந்த மாதிரி ஏதோ ஸ்ட்ரெஸ் அது இதெல்லாம் இருக்கும் கண்டதாக சாப்பிட்றோம் ஸோ இதனாலலாம் அந்த பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் கிளென்ஸ் ஆகும் பொழுது அந்த கிடைச்ச ஒரு அனுபவம் இருக்குது பாருங்களேன் அந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷனில் ஹார்ட் சக்கரத்தையும் நம்மளுடைய சகசிராரம் க்ரௌன் சக்கரத்தையும் அந்த ஓப்பன் பண்ணும் பொழுது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே என்ன மறந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது போயிட்டேன் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு கம்ப்ளீட் ஒயிட் லைட்டு என்னை சுற்றி எல்லாம் இல்லை அந்த ஒயிட் தான் நான் இருக்கேன் அந்த ஒயிட் வந்து நம்ம எங்கேயுமே இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது அப் அப்படியே ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒயிட் லைட் சரிங்களா நான் வந்து இப்படி மேலேயும் கீழே வந்து ஒரு ஹாப்பினஸ்ல இப்படி ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னா என்னென்னா என்னோடய எனர்ஜி எலிவேட் ஆகி இப்படி வந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக இந்த இந்த உடலினுடைய உணர்வுகள் எனக்கு முழுக்க முழுக்க இல்லவே இல்லை என்னுடைய அந்த ஒரு எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒயிட் லைட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது நான் சொல்றது புரியுதா அந்த ஒயிட் லைட் என்ன சுற்றி இல்லை அந்த ஒயிட் லைட்டும் நானும் ஒன்று தான் அந்த ஒயிட் லைட்டுக்குள்ளே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் அது அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லை எந்த விதமான ஒரு தாட் இல்லை ஒரு நொடி பொழுது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் வந்து எதாவது தாட்டுக்கு வர்றதுக்கு நினச்சாலும் கூட அதுக்கு இடமே அது கொடுக்கறதில்ல அந்த அது அப்படியே நெகேட் ஆகிடுது நீங்கள் அந்த பீஸில் மட்டும்தான் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க அவங்க வந்து ஒரு செகண்ட் நம்மளை எழுப்புனா மட்டுந்தான் நம்மளால் எந்திரிக்க முடியும் மத்தபடி அப்படியே உட்காந்துருக்கலாம் அப்படி இப்படியே ஆயிரும் அப்படியே உட்காண்ட்டே இருப்போம் சூப்பராக இருந்தது ஜஸ்ட் செகண்ட் டே சொல்லப்போனால் செகண்ட் டேன்னு முழுசாக கூட சொல்ல முடியாது ஒரு நாள் அடுத்த நாளில் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இதை பண்ணும்பொழுது இந்த ஒரு அனுபவம் இருக்கும் வெறும் ஒரு நாளில் நம்மளுடைய சக்கரங்களை அந்த ஒரு ஏதாவது ஏதாவது அழுக்குகள் இருந்தால் அதை நீக்கிறது அந்த கிளின்ஸ் பண்ணதுனுடைய எஃபெக்டு ரெண்டாவது நாள்லையே நமக்கு வந்து இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் இதை தொடர்ந்து நம்ம பண்ணி நம்ம அந்த தியானத்தில் உட்காரும் பொழுது நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய மாற்றமும் நம்மளுடைய ஆன்ம ரீதியாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் சின்ஸ் நான் இதை அனுபவப்பட்டதுனால தான் நான் உங்களுக்கு இது இப்போ நான் எடுனால எடுத்து சொல்ல முடியுது இது ஒன்று இது மட்டும் கிடையாது நம்ம அடுத்தவங்களுக்கு இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க மனைவி கணவர் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பான் யாரோ ஒருத்தருக்கு உடன் பிறந்தவர்கள் இருப்பான் யாரோ ஒருத்தருக்கு உடலில் வந்து ஏதாவது ஒரு இது இருக்குன்னா அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிப்பாங்க நம்மளுடைய ஆறா வந்து என்ன ஆயிருக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்போ அதை நம்ம கிளென்ஸ் பண்ணி அவங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு வந்து இம்மிடியட்டாகவே இதாகிடுது ரெடி ஆயிடுது ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது க்ரானிக் டிசீசஸ் அப்படிம்பாங்க க்ரானிக் அப்படின்னா என்னென்னா நாள்பட்ட வியாதிகள் அதெல்லாம் மறு இங்கிலீஷ் மருத்துவம் குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தையை க்ரானிக் அப்படின்னு போட்டிருக்காங்க அதையவே குணப்படுத்திடலாம் அதுக்கு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் டைம் உங்களுடைய எனர்ஜி பொறுத்தது அப்போ அந்த டைமில் அது க்ரானிக் டிசீஸுக்கு குணம் ஆகுது அந்த ட்ரெயினர்ஸ் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்து அஞ்சிலிருந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த குணம் ஆகிறது வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த எனர்ஜி பாடி மருந்து எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டே இருக்கலாம் பட் இந்த எனர்ஜியை தொடர்ந்து கிளீன்ஸ் பண்ண 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 நம்மளுடைய ஹீலிங்கை அந்த ஒரு ரேப்பிடான ஒரு இன்க்ரீஸ் இருக்குதுங்க அந்த ஹீலிங்கை நடக்கிறதுல அப்போது இது வந்து நான் அடுத்தவங்களுக்கு தான் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்போ எனக்கு நானே பண்ணிக்க முடியாதா இப்போ எனக்கு நான் க்ளீன் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணிக்கணுன்னா இன்னொருத்தங்கள டிபெண்ட் பண்ணுமானா கிடையாது நம்மளை நம்மளே ஹீல் பண்ணிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளும் உண்டு ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்மளை நம்ம முதல்ல பார்த்துக்குவோம் நம்மளுடைய குடும்பத்தாரை பார்த்துக்குவோம் உற்றார் சுற்றத்தை பார்த்துக்குவோம் பிறகு கூட நம்ம வெளியே போகணுன்னா போய்க்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கடையை போட்டு இல்லை வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு கிளென்ஸ் பண்ணுறதுக்கலாம் நேரம் இருக்காது ஹீல் பண்ணுறதுக்குலாம் நேரம் இருக்காது ஆனால் நம்மளை நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணால் போதும் அதிகபட்சம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது இது பண்ணணுன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி பாடி அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காகிடுது அதனால நம்ம வந்து பயங்கர ஹெல்தியான ஒரு லைஃப்னால நம்மளாலையும் வாழ முடியுது இது மட்டும் இல்லாமல் அப்போ இந்த ஹீலிங் பொழுது நம்ம ஓகே இப்போ ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம் நம்ம அடுத்தவங்களுக்கும் பண்ண முடியும் நமக்கு நம்மளே பண்ண முடியும் சரி என்னுடைய சொந்தக்காரங்களே யாரோ ஒருத்தங்க வெளி ஊர் வெளிநாடு வேற எங்கேயோ இருக்காங்க அவங்களெல்லாம் என்னால் ஹீல் பண்ண முடியுமா அவங்கள என்னால் க்யூர் பண்ண முடியுமா அதுவும் முடியும் இந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்க இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம இங்கே உட்காந்துட்டே ஹீல் பண்ண முடியும் இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் நாங்கள் இங்கே இருக்கோம் எங்களுடைய அந்த பார்ட்னர் வந்து வேற ஒரு அந்த ரூ அந்த ரூம்லேயே வேற ஒரு இடத்துல இருக்காங்க வேற ஒரு ரூமுக்கு கதவெல்லாம் சாத்திட்டு வேற ஒரு இடத்துல இருப்பாங்க ஸோ சொல்லி தருவாங்க எப்படி வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பண்ணும்பொழுது நம்ம அவங்களுக்கு அந்த ஹீல் பண்ணும்பொழுது அந்த எனர்ஜி அவங்க உணர்ந்திருக்காங்க அவங்க நமக்கு பண்ணும்போது நான் உணர்ந்தேன் எந்த இந்த இடத்துல வந்து அந்த எனர்ஜியை படுது இதில் அந்த தர அந்த மாஸ்டர் வந்து இந்த பாயிண்ட்ல தான் அவங்க ஹீல் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டார் அமைதியை உட்காந்து ஃபீல் பண்ணி பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ அந்த ஃபீல் வரும் முழுது உண்மையிலுமே அது நடந்திருக்கு அப்போது ரெண்டு பேரும் நாங்கள் அவங்களுக்கு ஹீல் பண்ணுவோம் அவங்க எங்களுக்கு ஹீல் பண்ணுவாங்க இந்த ரெண்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சு இங் உங்களுக்கு சொல்லுங்கள் எங்கள் ஃபீலிங் இருந்து உங்களுக்கு எங்கே ஃபீலிங் இருந்துன்னு கேட்டுட்டு தான் இவங்களுக்கு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுன்னு சொல்லுவார் ஸோ அப்படி ரெண்டு பேர்த்துக்குமே சொல்லும் பொழுது எல்லாேருமே கரெக்டாக தான் வந்து அந்த விஷயத்த சொன்னோம் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படிங்கிறது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அனுபவபூர்வமாகவும் உணர்ந்தும் பார்த்தோம் இதெல்லாம் தான் இந்த பேசிக்கில் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் இன்னும் அட்வான்ஸ் போகும்போது இன்னும் பயங்கரம் அபரிமிதமான இருக்குது ஆனால் இதை வச்சு நம்மளால் அற்புதங்கள் ஏகப்பட்டது பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் நான் உணர்ந்து பார்த்தேன் நீ அட் கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவல் இருக்குது அதெல்லாம் நான் கண்டிப்பாக படிக்க தான் போகிறேன் ஸோ நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் திருமூலர் சொன்ன மாதிரி ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக போய் இது படிங்க படித்து இதனுடைய நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லவும் சொன்னேன் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைத்திருங்கள் நான் உங்க இடத்துலேருந்து என்ன பண்ணி நன்றி